கர்நாடகாவில் கல்லூரி நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பங்கேற்று கிளம்பிய பின்னர் நிகழ்ச்சி நடந்த அரங்கத்தை மாணவர்கள் பசுவின் கோமியத்தை தெளித்து சுத்தம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஷிவமோகாவில் உள்ள MB கல்லூரியில் சினிமா மற்றும் சமூகம் குறித்த உரையாடல் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பங்கேற்றார். ஆனால் கல்லூரிக்குள் தனியார் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறி மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த மாணவர்கள் நிகழ்ச்சி நடந்த அரங்கத்தில் பசுவின் கோமியத்தை தெளித்து சுத்தம் செய்தனர். சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் ஆசிய ஹாக்கி போட்டியில் பங்கேற்றிருக்கும் அணிகளின் கேப்டன்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய ஹாக்கி விளையாட்டு சங்கம் சார்பாக ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பை போட்டிகள் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பங்கேற்கும் 6 அணிகளின் கேப்டன்களும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் கலந்துரையாடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அமைச்சர் உதயநிதி உட்பட அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்திருந்தனர்.